நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 35வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவர்களோடு யுத்தம் பண்ணும் என்னோடு யுத்தம் பண்ணவர்களோடு யுத்தம் பண்ணும் ரெண்டு விதமான உருவகம் ஒன்று அவர் வழக்கு என்று சொல்லி நீதிமன்றத்தை குறித்து பேசுகிறார் இரண்டாவது யுத்தம் பண்ணும் என்று சொல்லி யுத்தகலத்தை குறித்து பேசுகிறார் 43வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து என் நியாயத்தை விசாரியும் ஆக நீதிமன்றத்தை நாடுவது போல பேசுறார் பாருங்க ஆண்டவரிடத்துல ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு தேவையுள்ள ஒரு மனிதன் வருவது போல பக்தன் தாவீது வருகிறார் ஆக நீதி வழக்கு நியாயம் நீதிபதி என்றெல்லாம் சொல்லி ஒரு நீதிமன்றமாக பக்தன் தாவீதுங்க உருவகப்படுத்தி எழுதுகிறார் இரண்டாவது யுத்தகலம் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி யுத்தகலத்தை யுத்தகலமாக உருவகப்படுத்துகிறார் அதாவது தாவீதுக்கு சவுலுக்குள்ள வித்தியாசத்தை தான் காண்பிக்கப்படுகிறது தாவீது தேவனுடைய நீதிமன்றத்தை நாடுகிறார் சவுல் யுத்தகலத்தை நாடுகிறான் யுத்தம் பண்ண தீவிருக்கிறான் அவன் யுத்தகலத்தை நாடுகிறவன் யுத்தத்தை அவன் விரும்புகிறவன் யுத்தம் செய்து அழிக்க நினைக்கிறவன் ஆகத்தான் யுத்தகலங்கிறாரு ஆனால் பக்தன் தாவீது யுத்தம் செய்ய விரும்பவில்லை ஆனால் யுத்த வீரனா இருந்தாலும் அவ்வளவு பலசாலியா இருந்தாலும் ஆனால் தேவனுடைய உதவியை நீதியை நாடி ஒரு நீதிமன்றத்தை நாடுவது போல தேவனுடைய நீதியை நாடி நிற்கிறார் நம்ம வாழ்க்கையில இது ரெண்டும் எப்பவுமே நடக்கும் சத்துருக்கள் நம்மோடு யுத்தம் பண்ணும்படியாக யுத்தகாலத்தில் நிற்பார்கள் நாமோ அவர்களுக்கு யுத்தத்துக்கு யுத்தம் செய்யாதபடி தேவனுடைய நீதியை நாட வேண்டும் ஆமென் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு வர வேண்டும் நம்ம அதுவே நமக்கு நீதிமன்றம் தேவ சன்னிதானமே நமக்கு நீதிமன்றம் அவரே நமக்கு நீதி அவரே நமக்கு வழக்கை விசாரிக்கிறவர் அவரே நமது மத்தியஸ்தராகி அட்வொகேட் ஆயிருக்கிறார் ஹல்லேலூயா இன்றைக்கும் பிதாவின் வலதுபாசு வீட்டிலிருந்து அருள்நாதர் இயேசு பரிந்து பேசுகிறார் நமக்காக அட்வொகேட் ஆயிருக்கிறாரா வாசிங்க பார்க்கலாம் 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக ஒரு அட்வொகேட்டாகத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் இருக்கிறார் ஆக நமக்கு விரோதமான சக்திகள் எழும்பலாம் அநேகர் குற்றம் சாட்டலாம் அடிக்க நினைக்கலாம் நாம் அதற்கு பதிலாக யுத்தம் செய்யாதபடி ஆக மாம்ச பலத்தை பிரயோகப்படுத்தாதபடி நாம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வர வேண்டும் அவருடைய நீதிக்கு முன்பாக வர வேண்டும் அவருடைய நீதி நியாயத்தின் முன்பாக வருவோம் என்று சொன்னால் நமக்காக வழக்காடுகிற ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசி நமக்காக காரியங்களை செய்து நமது காரியங்களை வெற்றியாய் முடிக்க வல்லவர் நமது ஆண்டவர் இயேசு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென்